எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, கொடுத்தால் திரும்ப கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க, இதெல்லாம் உண்மையா? அப்போ நான் கொடுத்தால் நான் எதுவுமே வந்து குறைஞ்சி போயிட மாட்டேன்னா, என்னோடய வாழ்க்கை கீழே போயிடாதா? நான் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாத்தையுமே நான் அங்கே போய் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோடய வாழ்க்கையை வந்து தோண்டு போகாதா அப்படின்னு சொல்லி பல பேர் கேட்குறீங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கொடுத்தால் திரும்ப கிடைக்கும், ஆனால் அதை நீங்கள் எப்படி கொடுக்குறீங்கன்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இப்போ கொடுங்கன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக நீங்கள் மாதம் ஒரு 5000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா, மொத்த 5000 ரூபாயும் உங்களை கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லி யாருமே சொல்லலை. உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க, அதுக்கப்புறம் சுற்றி உள்ள வட்டாரத்தை நல்லா பார்த்துக்குங்க, உங்கள் சுற்றி உள்ள மக்களை நல்லா பார்த்துங்க. நீங்கள் போயிட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் செய்யணும், டொமஸ்டிக் லெவலில் செய்யணும், சென்னையில் இருக்கிறது மதுரை லெவலில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பெரிய பெரிய ஊருங்களை வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு ஊர் மக்களுக்கே செய்யணும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அதெல்லாம் கிடையாது, அப்படி அவசியமும் கிடையாது. உங்கள் சுற்றி உள்ள சுற்றத்தை, அதாவது உங்களோட ஃபேமிலியாக இருக்கலாம், உங்களோட உறவினர்களாக இருக்கலாம், இல்லை உறவினர்களை தாண்டி போயிட்டீங்கன்னா இன்னும் சிறப்பு, உங்களோட ஊர் மக்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் தெரு மக்களாக இருக்கலாம், உங்களோட தெருவில் வசிக்கக்கூடிய மக்களாக இருக்கலாம், அவங்களுக்கு செஞ்சிங்கனாலே போதுமானது. ஒரு 10 பேரை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட போதும். இப்போ 5000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா 5000 ரூபாயும் கொண்டு போய் கொடுங்கன்னு யாருமே சொல்லி சொல்லலை. திருவள்ளூரே என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துங்க, அதுக்கப்புறம் தான் மற்றவங்கள நீங்கள் நல்லா பார்த்துக்க முடியும். ஏன்னா இப்போ நீங்களே வந்து கொடுத்து ஒன்றுமே இல்லாமல் ஆயிட்டீங்க அப்படின்னா எப்படி மற்றவங்கள நீங்கள் நல்லா பார்த்துக்க முடியும்? அப்போ கொடுத்தா திரும்ப கிடைக்கும் தான், இன்னெல்லாம் நான் சொல்லி சொல்லலை. அதுக்கான கால அளவுன்னு ஒன்று இருக்குது, அந்த கால அளவுக்குள்ளே உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து தோண்டு போயிட்டீங்கன்னா அடுத்து திரும்ப உங்களால் செய்ய முடியாது. அது சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். அப்போது கொடுங்க அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்கு எல்லாத்தையும் கொடுக்காமல் உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டு சுற்றி உள்ளவங்களையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு பாலைவனம் இருக்குதுன்னு வச்சுப்போம். இந்த பாலைவனத்தில் 15 பேர் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. இப்போ ஒருத்தருக்கான சாப்பாடு எங்கேயோ ஒரு இடத்துல கிடைக்குதுன்னு வச்சுப்போம். இந்த ஒருத்தருக்கான சாப்பாடை 15 பேருக்கு பிரித்து கொடுத்து எல்லோரையும் சாப்பிட சொல்கிறது புத்திசாலித்தனமா? இல்லை யாரோ ஒருத்தர் நல்லா அந்த இடத்துல கை தேர்ந்த ஒரு நபர், நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நல்லா பெரிய லெவலில் செயல்படக்கூடிய ஒரு நபர்கிட்ட அந்த சாப்பாடை கொடுத்து சாப்பிட சொல்லி அடுத்து அந்த 15 பேருக்கு சாப்பாடை ரெடி பண்ண வைக்கிறது ஒரு புத்திசாலித்தனமா? இப்போ அந்த 15 பேர் வந்து ஒருத்தரோட சாப்பாடை சாப்பிட்டானா எந்த ஒரு வயிறும் ரொம்ப போகிறதில்லை, அடுத்த செயல்கள் பண்ண முடியாது. அப்போது ஒருத்தர் அந்த சாப்பாடை சாப்பிட்டான் அப்படின்னா முழு சக்தி அவனுக்கு கிடைக்கும். அப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த 15 பேருக்கான சாப்பாடை இவன் ரெடி பண்ண முடியும். அப்போது ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி ஒருத்தர் சர்வ் பண்ணக்கூடியவன் வந்து ஒரு நல்ல பக்குவத்தில் இருக்கணும். அவன் துவண்டு போயிட்டான் அப்படின்னா மொத்தம் டோட்டலாக டேமேஜ். இப்போ அந்த 15 பேரில் ஒருத்தர் சாப்பிட்டான் அப்படின்னா 14 பேருக்கான சாப்பாடை ரெடி பண்ணுறான். இப்போ 14 பேர் ஒருத்தரோட சாப்பாடை ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிட்டாங்க அப்படின்னா எல்லாம் திரும்பவும் படுக்க வேண்டியதானே தவிர அடுத்து திரும்ப அங்கே செயல் நடக்காது. அப்போ அதனால தான் என்ன சொல்கிறான் அப்படின்னா, கொடுக்கக்கூடிய மனப்பக்குவத்தில் எவன் ஒருவன் இருக்கிறானோ அவனை அவன் ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் தான் சுற்றி உள்ள விஷயங்களெல்லாம் நல்லா பார்த்துக்கணும். இன்னொரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, கொடுக்கும்போது திரும்ப கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறது ரொம்ப ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு எதிர்பார்ப்புக்காக பண்ணீங்க அப்படின்னா ரிட்டர்ன் கிடைக்காது. பல பேர் வந்து கேட்பாங்க, நான் கொடுக்குறேங்க திரும்ப கிடைக்கல, கொடுக்குறேங்க திரும்ப கிடைக்கல, நானும் டெய்லியும் சாப்பாடு போடுறேன், நானும் டெய்லியும் ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணுறேன், ஆனால் எனக்கு எதுவுமே ரிட்டர்ன் வரலையே அப்படின்னு சொல்லி பல பேர் கேட்பீங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களோட உணர்வு நிலை, உங்களோட உணர்வு நிலை வந்து இப்போ நான் 1000 ரூபாய் செய்கிறேங்க எனக்கு ஒர் 10000 ரூபாய் ரிட்டர்ன் கிடைக்குன்றன்னு ஒரு அந்த எதிர்பார்ப்போடு பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக கிடைக்காது, நீங்கள் தோத்துருவீங்க. கொடுக்குறேன் எனக்கு திரும்ப வரலனாலும் பரவாயில்லன்ற மனப்பக்குவத்தில் செய்யணும். இப்போ 10000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 5000 ரூபாய் கொடுங்க, 8000 ரூபாய் கொடுங்க, 7000 ரூபாய் கொடுங்க, 6000 ரூபாய் கொடுங்கன்னா நான் எதுவுமே நான் சொல்லலை, யாருமே உங்களை சொல்லலை. கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம், அதாவது கொடுக்குறானா அப்படின்ற உணர்வு நிலை தான் ரொம்ப மெயினான விஷயம். நீங்கள் அதில் 10 ரூபாய் எடுத்து பண்ணாலும் சரி, அதில் நீங்கள் 100 ரூபாய் எடுத்து பண்ணாலும் சரி, அந்த 10000 ரூபாயில் நீங்கள் 100 ரூபாய் எடுத்து பண்ணாலும் சரி, கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்கா அப்படின்றது தான் பார்ப்பாங்க. யார்? இறைவன். அப்போ அந்த கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம், எதையும் எதிர்பார்க்காமல் கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம், அந்த உணர்வு நிலை தான் இறைவன். அப்போ அந்த உணர்வு டச் ஆகிடுச்சு அப்படின்னா எல்லாமே உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஊர் தலைவர் இருக்கிறாருன்னு வச்சுப்போம். ஒரு ஊர் தலைவர் இருக்கிறார், ஒரு உண்மையான தலைவன் என்பவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரு நல்லா செய்யக்கூடிய ஆட்கள் கிட்ட கொடுத்து பணத்தை கொடுத்து ஊர் மக்களுக்கு செய்யன்னு சொல்லி சொல்லுவான். இப்போ இருக்கிற விஷயத்தை விடுங்க, நல்ல ஒரு தலைவன்றதை இப்போ பார்க்க முடியல, எல்லாருமே வந்து சுருட்டிட்டு என்னென்னதெல்லாம் எடுக்க முடியுமோ எடுத்துக்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம பேசுறல. ஒரு உண்மையான தலைவன் என்பவன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஊர் தலைவர் இருக்கிறார்னு வச்சுப்போம், அந்த ஊர் தலைவருக்கு கீழே ஒரு கவுன்சிலர் இருக்கிறாருன்னு வச்சுருப்போம். இப்போ அந்த கவுன்சிலர் வந்து சில அந்த ஒரு வார்டுக்கான இப்போ அந்த விஷயத்தெல்லாம் பார்த்துக்கிறாரு, ரோடு போடுறதா இருக்கட்டும், அந்த ஊர் மக்களுக்கு பண்ணுறதா இருக்கட்டும், அந்த தெரு மக்களுக்கு பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே பண்ணுறாருன்னு வச்சுப்போம். இப்போ அந்த தலைவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு 30000 ரூபா அமௌண்ட் தராரு, எதுக்குன்னா அந்த ஊர் மக்களுக்கு சாப்பாடு போடு அப்படின்னு சொல்லி ஒரு 30000 ரூபா அமௌண்ட் தராரு.
இப்போ அந்த வார்டு மெம்பர் அந்த கவுன்சிலர் அந்த என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த 30,000 ரூபாயை வாங்கிட்டு ரொம்ப ஒரு குவாலிட்டியே இல்லாத ஒரு சாப்பாடை போட்டு மீதி ஒரு 20,000 ரூபாயை அவர் பாக்கெட்டில் வச்சுக்கிறாரு. இப்போ என்னன்னா 10,000 ரூபாய்க்கு அவர் சாப்பாடு போட்டிருக்கிறாரு, ஆனால் 20,000 ரூபாயை அவர் பாக்கெட்டில் வச்சுக்கிறாரு. அப்போ இப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நிச்சயமாக அடுத்த தடவை அந்த தலைவருக்கு தெரியும் போது நிச்சயமாக தெரிஞ்சிடும். அப்போ அந்த தலைவர் என்பவர் தான் நான் இறைவனை குறிப்பிடுறேன். அப்போ அப்படி தெரியும் போது என்னன்னா, அடுத்த வாட்டி அவங்ககிட்ட அந்த பணத்தை கொடுக்க மாட்டாங்க. ஒருத்தனை சூஸ் பண்ணுறதே வந்து மக்கள்கிட்ட நல்லபடியாக போய் சேருமா அப்படின்றத பார்த்து தான் ஒருத்தவங்க சூஸ் பண்ணுவாங்க. நல்லா அதாவது செய்யக்கூடிய மனப்பக்குவத்தில் உள்ள தலைவனை சொல்கிறேன். அப்போ அந்த மனப்பக்குவத்தில் உள்ள தலைவன் இறைவன். இங்கே வந்து மக்களை பார்த்துக்கிறதுக்கு இறைவனே வந்து இறங்கி வந்தெல்லாம் எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்துக்க முடியாது. அவங்களோட பசியை போக முடியாது, பிணியை போக முடியாது, கஷ்டத்தை போக முடியாது. அப்போ என்னன்னா, மனித உருவில் வந்து செயல்படுவாங்க. அப்போ ஏதோ ஒரு மனிதனை சூஸ் பண்ணி இவனை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அமௌண்ட் தராங்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த அமௌண்ட் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. உங்களுக்கே நீங்கள் வச்சுட்டு உங்களோட சுயநலத்துக்காக நீங்கள் செலவு பண்ணுவீங்க. இப்படி செலவு பண்ணீங்கன்னா அடுத்த வாட்டி உங்ககிட்ட அமௌண்ட் வராது. அப்போ அதே அப்படியே கான்செப்ட் நீங்கள் நான் சொன்ன கான்செப்ட் அப்ளை பண்ணுங்கள். இப்போ ரோடு போடுறதுக்காக ஒரு 1,00,000 ரூபா வந்து தலைவர் வந்து தராரு, உன்னோட வார்டில் நீ ரோடு போட்டுக்கோன்ட்டு. இப்போ அந்த தலைவன் கொடுத்த அமௌண்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த வார்டு மெம்பர் வாங்கிக்கிட்டு எதுவுமே பண்ணலன்னு வச்சுப்போம். உண்மையான தலைவன் என்ன பண்ணுவான், போன வாட்டி அமௌண்ட் கொடுத்த மக்களுக்கு எதுவுமே பண்ணல, இந்த வாட்டி ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுத்தா நிச்சயமாக இவன் பண்ண மாட்டான். யார் நல்லா பண்ணுறாங்கன்னு பாடுறான் அந்த ஏரியாவுக்குள்ளேயே, அவனை சூஸ் பண்ணுறான், அவங்ககிட்ட அமௌண்ட் கொடுறான், அந்த ஊர் மக்கள் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி அடுத்து ஒரு ஆளை சூஸ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் தலைவர் கூட டைரக்ட் கான்டாக்டில் இருந்தீங்க, உங்கள்கிட்ட அமௌண்ட் கொடுத்தாங்க, உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஒன்று கொடுத்தாங்க, நீங்களே என்ன பண்ணுறீங்கன்னா கெடுத்துக்கிறீங்க. அப்போது நீங்கள் துண்டிக்கும் போது இறைவனோட அந்த கனெக்ஷனும் துண்டிச்சிரும். அப்போ தலைவனோட கனெக்ஷனும் துண்டிச்சிருவாங்க. அடுத்து அவர் என்ன பண்ணுவார்னா, இன்னொருத்தர்கிட்ட போயிடுவார். ஏன் பார்க்குறானோ அவங்ககிட்ட கொடுறான்னு. அப்போது பதவியும் கை மாறிவிடும். நீங்கள் செய்யக்கூடிய லெவலில் உங்களை சூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் எதுவுமே செய்ய மாட்டீங்கன்னொடனே உங்களை கட் பண்ணி விட்ருவாங்க. அப்போ கொடுக்க சொல்லிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக நான் எல்லாத்தையும் தூக்கி கொடுக்குறேன், எல்லாத்தையும் தூக்கி கொடுக்குறேன்னா நீங்கள் அதில் வந்து ஏமாந்து தான் போவீங்க. எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, கொடுத்தா திரும்ப கிடைக்கும் தான், அதுக்கான கால அளவுன்னு ஒன்று சொன்னேன் இல்லையா. இப்போ ஒரு பாலைவனத்தில் இருக்கிறீங்க, ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுப்போம். இப்போ அவர் தான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்க போகிறாரு. அப்போ அந்த 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அவர் கவர் பண்ணி வர்றதுக்குள்ளே நீங்கள் அங்கே நல்லா இருக்கணும்ல. நீங்கள் நல்லா இல்லைன்னா எப்படி திரும்பவும் அடுத்து உங்களுக்கு செய்ய முடியும். அப்போ அதனால தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மொத்த அமௌண்ட்டையும் உங்களை தூக்கி கொடுக்க சொல்லலை. முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள், நிச்சயமாக இறைவன் துணை புரிவார். இந்த சட்டமே அப்படி தான் இயங்குது, கொடுத்தா திரும்ப வரணும். இதுதான் இங்கே படைக்கப்பட்ட சட்டம், இங்கே இயக்கக்கூடிய சட்டம், இங்கே இருக்கக்கூடிய சட்டம். ஒருத்தன் கொடுக்குறான்னா திரும்ப கொடுத்துரு. ஆனால் அந்த உணர்வு நிலை எப்படி இருக்குன்றதான் ரொம்ப மெயினான விஷயம். ஸோ இதை மைண்டில் வச்சுங்க. கொடுக்க சொல்லிட்டாங்கன்றதுக்காக உங்களை நீங்கள் அழிச்சிட்டு கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்களை நீங்கள் நல்லா பார்த்துட்டு மற்றவங்களுக்கு எந்த லெவலில் செய்ய முடியுமோ அதை செய்யுங்க, அதுவே போதுமானது. நன்றி, வணக்கம்.